வணக்கம் இந்த வீடியோல நாங்க உங்களுக்கு உங்களுடைய பின் தசைகளுக்கான மூன்று பயிற்சிகளை செய்து காமிக்க போறோம் இத நீங்க வீட்டிலேயே எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் பயன்படுத்தாம செய்யலாம் அது மட்டும் இல்லாம இத எந்த வயதினரும் செய்யலாம் இந்த மூன்று பயிற்சிகளும் உங்களுடைய பின் தசைய வலுவாக்க உதவியா இருக்கும் இது மனித உடல்களில் இருக்கும் தசைகள்ல முக்கியமான ஒரு தசை இந்த மூன்று உடற்பயிற்சிகளையும் நீங்க தரையில படுத்தவாறு செய்யணும் நீங்க தரையில ஏதாவது ஒரு துணியை போட்டுட்டு இந்த உடற்பயிற்சியை செய்ய ஆரம்பிக்கலாம் முதல் உடற்பயிற்சி டவல் புல் டவுன் இத சாதாரணமான ஒரு துண்டு அல்லது ஒரு சின்ன கயிறை பயன்படுத்தி செய்யலாம் திரையில இருக்கிற மாதிரி வயிற்று பகுதி தரையை தொடுவது போல படுத்துக்கோங்க இந்த பயிற்சியோட நோக்கம் என்னன்னா துண்டுகளை பிடிச்சிருக்கும் உங்க கைகளை மேலும் கீழும் உயர்த்தி உங்களுடைய பின் தசைகளை வலுவாக்குறதுக்காக துண்டோட இரண்டு முனைகளையும் உங்க கைகளால பிடிச்சுக்கோங்க திரையில வரக்கூடிய அசைவுகளை கவனமா பாருங்க கைகளால துண்டை பிடிச்சுக்கிட்டே மெதுவா உங்களுடைய மார்பகத்தை உயர்த்தி கைகளை கிட்ட கொண்டு வாங்க கைகள் உங்களுடைய மார்பகத்துக்கிட்ட வரும்பொழுது உங்களுடைய பின்பகுதியை குறுக்குங்க அப்பொழுது பின்புறம் இருக்கும் தோல்பட்டையின் எலும்புகள் நெருங்கி வரும் மறுபடியும் ஆரம்ப நிலைக்கு போகும்போது கைகளை நேரா வைக்கணும் தடவை முறைகள் செய்யணும் அடுத்த பயிற்சி திரையில தெரியற மாதிரி வயிற்று பகுதி தரையில படுற மாதிரி படுத்துக்கோங்க இதோட நோக்கம் என்னன்னா உங்களுடைய பின் தசைகளை குறுக்கி அத செயல்படுத்துறது தான் இதனால உங்களுடைய தசைகள் வலுவாகும் முதல்ல உங்களுடைய மணிக்கட்டை தரையில படுற மாதிரி வச்சுக்கோங்க உங்களுடைய உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கணும் உங்களுடைய மார்ப மெதுவா மேல தூக்குங்க அப்படியே உங்க கைகள் தரைய பார்ப்பது போல கீழ சுழற்றி தோல் எலும்புகள் கிட்ட நெருங்கி வர மாதிரி உங்களுடைய பின்பகுதியை சுருக்குங்க இத ரெண்டு தடவை பத்து பத்து முறைகள் செய்யணும் பின் தசைகளுக்கான மூன்றாவது உடற்பயிற்சி ஃப்ளோர் ஃபிளை வயிற்று பகுதி தரையில படுற மாதிரி கீழே படுத்துக்கோங்க முதலில் கைகள் மேலே இருக்கணும் பிறகு திரையில மாதிரி கொண்டு வரணும் இது ஒரு பறவையோட அசைவது போல இருக்கணும் கைகளை கீழே கொண்டு வரும் பொழுது உங்களுடைய மார்பகத்தை மெதுவா மேல தூக்குங்க அப்போதான் உங்களுடைய பின்பகுதி தசை குறுகி உங்களுடைய தோல் எலும்புகள் கிட்ட நெருங்கி வரும் கைகளை கீழே கொண்டு வந்து அதே நிலையில ஒரு நொடி இருங்க மறுபடியும் ஆரம்ப நிலைக்கே போயிடுங்க மேலும் இது போன்ற வீட்டில் அல்லது உடற்பயிற்சி கூடத்தில் செய்யக்கூடிய உடற்பயிற்சி வீடியோக்கள் அல்லது விளையாட்டு வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களுடைய YouTube channel அல்லது வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம்